சங்கின் புஸ்தகம் 10:1 செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரை கெட்டுப்போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமளத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினம் அப்படியே செய்யும். வாசிக்க கேட்டதான வசனப்பாகமானது ஒவ்வொருவரும் தங்களுடைய ஜீவியத்தை குறித்து எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கொஞ்சம் கவனக்குறைவு இருக்குமேயானால் அது உங்களுடைய வாழ்க்கையே அழித்துவிடும் என்பதையே இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. தைலக்காரன் பரிமள தைலத்தை உருவாக்க வேண்டுமேயானால் அதில் அநேக காரியங்கள் உண்டு. நறுமண பொருட்களை சேர்க்க வேண்டும். அதை எந்த அளவுக்கு எந்த விகிதத்தில் எவ்வளவு சேர்க்க வேண்டுமோ அதை அவ்வளவாய் சேர்க்க வேண்டும். அவ்வளவாய் சேர்த்தும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் காத்திருக்க வேண்டும். அதன் பிறகே நன்கு வாசனை வீசக்கூடியதான அந்த பரிமள தைலம் அந்த தைலக்காரனுக்கு கிடைக்கிறது. அவ்வாறு கண்ணும் கருத்துமாக அவைகளை பாதுகாத்து கடைசியாக உருவாக்கப்பட்டு எடுக்கக்கூடியதான அந்த பரிமள தைலத்தை கொஞ்சம் கவனக்குறைவோடு காணப்படுவானே ஆனால் அவைகளை சேர்த்து வைத்திருக்கக்கூடியதான அந்த கலசத்தை மூடாமல் இருப்பானே ஆனால் ஈக்கள் அந்த நறுமணத்தை நோக்கி போய் அந்த தைலத்திற்குள் விழுந்து செத்து எவ்வளவுக்கு எவ்வளவு நறுமணம் வீசினதோ அந்த பரிமள தைலம் அதை காட்டிலும் அதிகமாக அந்த செத்த ஈக்களுடைய கெட்ட ஸ்மெல்லானது நாற்றம் எடுக்கக்கூடியதாக இருக்கிறது. விசேஷமான விலை உயர்ந்ததான தைலமானது அதன் பிறகு எதற்குமே பயன்பட முடியாது. வெளியிலே கொட்டப்பட்டு மண்ணினால் மூடப்பட வேண்டியதான பரிதாபமான ஒரு நிலைக்கு மட்டுமே தள்ளப்பட வேண்டியது. இது ஒரு பரிமள தைலத்திற்குரியதான காரியம். அதே போன்றுதான் கனத்திலும் ஞானத்திலும் பெயர் பெற்றோனே. அப்படியானால் உலக பிரகாரமான கனம் உண்மையிலே கனம் கிடையாது, அது கனவீனமானது. உலக பிரகாரமான ஞானம் ஆண்டவர் சொல்லிட்டார் அது தேவனுடைய பார்வையிலே பைத்தியமாக இருக்கிறது. அப்படியானால் இங்கு எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனாலே சந்திக்கப்பட்டு தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவனுடைய பார்வையிலே ஞானவான் நீதிமான்கள் தேவனுடைய பார்வையிலே ஞானவான்களாக இருக்கிறார்கள். இரட்சிக்கப்பட்டதான ஜனங்கள் தேவனுடைய பார்வையிலே ஞானவான்களாக இருக்கிறார்கள். மற்ற ஜனங்கள் இந்த உலகத்தின் பார்வையிலே அவர்கள் எப்படி இருந்தாலுமே அவர்கள் தேவனுடைய பார்வையிலே ஞானவான்கள் அல்ல. அப்படியானால் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லக்கூடியதான ஜனங்கள், ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லக்கூடியதான ஜனங்கள் சொற்ப மதியினம். எப்படி அந்த கூளையிலே இருக்கக்கூடியதான பரிமள தைலமானது மூடப்படாமல் இருக்கும்போது ஈக்கள் அதிலே விழுந்து செத்து அந்த நறுமணத்தை காட்டிலும் அதிகமாக துர்வாடை வீசத்தக்கவாறு அதனை மாற்றுகிறதோ அதே போன்று இரட்சிக்கப்பட்டதான ஜனங்கள் தேவாவினால் நிறைக்கப்பட்ட ஜனங்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லக்கூடியதான ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையை குறித்து தங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிஷத்தை குறித்தும் அதிக ஜாக்கிரதையோடு விழிப்போடு அவர்கள் இல்லாமல் இருப்பார்களே ஆனால் எப்படி அந்த அருமையான வாசனை வீசக்கூடிய திரவம் துர்வாடை வீசக்கூடியதாக மாற்றப்படுகிறதோ அதே போன்று அவர்களுடைய வாழ்க்கையும் நாறி கெட்டு போகக்கூடியதாக மாற்றிவிடும். ரட்சிக்கப்படும் போது தேவ ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது குடும்பத்தாரை சாற்றி சொல்வார்கள், எப்படியோ இருந்த மனுஷன் இவ்வளோ விசேஷமாக இருக்கிறார், எப்படியோ இருந்த பெண் இப்பொழுது நாவடக்கத்தோடும் பல்விதமான நற்குணங்களோடு இருக்கிறார். ஆனால் அவைகள் தொடர்ந்து தங்களுடைய ஜீவத்தை குறித்து கவனமாக இல்லாமல் இருப்பார்களே ஆனால் அந்த கவனக்குறைவினாலே என்ன உண்டாகிறது? நறுமணம் வீசக்கூடியதான நற்சாட்சி கொடுக்கக்கூடியதான அந்த காரியங்கள் எல்லாமே மாற்றப்பட்டு அந்த மனுஷனை குறித்து இவனா இவளா கொஞ்சமும் சரியில்லை என்று சொல்லத்தக்கவாறு துர்வாடை துர்வாசனை வீசக்கூடியவர்களாகவே அநேகருடைய வாழ்க்கை இருக்கிறது. ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனை சொற்ப மதியினம், கொஞ்சம் மூடத்தனம் கொஞ்சம் கவனக்குறைவு அப்படியே செய்யும். அது எப்படி? அப்படியே நாறி கெட்டு போகப்படும். சரி, ஒருக்க நாரை விட்டார்கள் கெட்டு போனார்கள், மறுபடி அந்த தைலத்தை பயன்படுத்த முடிந்ததா? இல்லை, அந்த தைலத்தை ஒன்றுமே பண்ண முடியாது. அது வெளியிலே கொட்டப்படும், அது வெளியிலே மிதிக்கப்படும். உப்பு சாரமற்று போனால் அது வேற ஒன்றுக்கும் பயன்படுத்த முடியாது, மறுபடி சாரம் ஏற்ற முடியாது.
அது வெளியிலே கொட்டப்பட்டு மிதிக்கப்படுவதற்கு மட்டும்தான் அது பயன்படும். அப்போ ஒவ்வொருவரும், ரட்சிக்கப்பட்ட ஜனங்களும் சரி, ஆவிக்குரியவன் சொல்லக்கூடியவர்களும் சரி, எவ்வளவு கண்ணும் கருத்துமாக தங்களுடைய ஜீவிதத்தில் இருக்க வேண்டும். இல்லை என்றால் மதிகேடு என்றதான ஈக்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நுழைந்து உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே அழித்துவிடும்.